ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாய்ந்த சேனல். நம்ம குட்டி வாய்ந்த சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் என் கையிலே இருக்குதுங்க. என்னென்னு சொல்கிறது என்ன பார்க்குறீங்க? டொன்டடாயின், இது வந்து தெரியுது, வெள்ளரி பழங்க. இது வந்து நம்ம சம்மர் சீசனில் மட்டும்தான் இது வந்து பார்க்க முடியும். மற்ற சீசனில் வந்து கிடைக்காது. சம்மர் சீசனில் தான் வந்து நம்ம மார்க்கெட்லலாம் வாங்க முடியும் இந்த பழம். ஸோ கிடச்சது நேற்று, அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். இது வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஆனால் வந்து நல்லா பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பழுத்து தானே விடிச்சு வரும். இன்னொரு வெள்ளரி பழம் இருக்கும், அது வந்து ஆரஞ்சு கலர் போல் தோல் இருக்கும், ஃபுல்லாக இந்த கலரில். இது ஒரு வகையான வெள்ளரி பழம். இதுவும் அதுவும் இல்லாமல் நாட்டு பழம் தாங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாகவே இது வந்து வெயில் காலத்தில் உடல் சூட்டை வந்து தணிக்கும், உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரும். இந்த வெள்ளரி பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா அவ்வளோ நல்லது. இந்த வெள்ளரி பழத்தை நம்ம சீட்ஸ், இந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் வந்து பால் சேர்த்து, அது கூட நாட்டு சக்கரை வந்து சேர்த்து குடித்தோம்னா, போட்டு கலந்து குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து உடல் குளிர்ச்சி வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, வெள்ளரி ஜூஸ் கூட நம்ம லெமன் வந்து புளிஞ்சு விட்டு அதை நம்ம குடித்தோம்னா உடலுக்கு வந்து வலிமையை ஊட்டத்தையும் வந்து தரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து இதோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இதோட வெள்ளரியோட விதையை பார்த்திங்கன்னா, அரைச்சி நம்ம அடி வயிற்றில் வந்து தடவிக்கிட்டோம்னா உடல் இந்த அடி வயிற்று புண்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த வாய்வு கேஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கிடும். அந்த விதையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது, புற்றுநோய் வரதையே தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால சிறுநீரக கோளாறு அனைத்துமே வந்து கிளியர் ஆகிடுங்க. இப்போ சிறுநீரகம் பூ கழிக்கும் போது சில பேர்த்துக்கு வந்து எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அந்த எரிச்சல் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். அடைப்பு, சதை அடைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து போயிடும். இந்த வெள்ளரி பழத்தோட விதையை வந்து நம்ம டெய்லிக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட உடம்பு பருமன் ஏறாமல் வந்து ரெகுலராக ஈக்குவலாக வந்து வச்சுக்கலாம். டெய்லிக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்றதுனால இந்த சீட்ஸ் வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கடையில் கூட விற்குது குக்கும்பர் சீட்ஸ்ன்னு கேட்டால் வந்து தருவாங்க. அதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. நம்ம உடம்புல வந்து இப்போ மார்பக புற்றுநோய், அப்புறம் முகத்தில் வர புற்றுநோய், உதட்டில் வர புற்றுநோய், அந்த மாதிரி நிறைய இடத்துல நுரையீரல் புற்றுநோய், இதெல்லாம் வர அந்த செல்களை வந்து தடுக்குது. அது இல்லாமல் இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமாக்கி தருது. வெள்ளரி பழம் எங்கே கிடைச்சதுன்னா வந்து கண்டிப்பாக இது நிறைய யூசஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். வந்து கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், மெயினாக வந்து நார் சத்து இதெல்லாம் இருக்குது. இப்போ பசிக்கிற வேலையில் இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே எங்கேயிருச்சு நம்ம ஒர்க் பண்ணணுன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்நாக்ஸாக வந்து இந்த வெள்ளரியோட சீட்ஸ் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். டெய்லிக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்டாலே போதும், நம்மளோட வெயிட்டை வந்து அது வந்து கண்ட்ரோல்லே வந்து வச்சுக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெள்ளரிக்காய் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம். பச்சை சாப்பிட்றதுலையுமே வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் வருது. அது வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து அம்மை, அக்கி இந்த மாதிரிலாம் சில நோய்கள் வந்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர நோய்கள்ல இருந்துலாம் இது வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துதுங்க. அதனால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட சீட்ஸ்லையுமே வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லிக்கும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ஸோ இந்த வெள்ளரி பழமோ இல்லை வெள்ளரிக்காவோ இல்லை சீட்ஸோ வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட சில பேர் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுங்க. ரொம்பவே ரொம்பவே ஆரோக்கியமானது, இயற்கையான முறையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி வாய்ந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், பாய்.